வந்து அன்னப்பிரசன திவாஸ் வந்து மீட்டிங் நடத்த போறேன். மீட்டிங் வந்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி. இப்ப வந்து அன்னப்பிரசன திவாஸ்னா 6 மாதம் முடிந்த குழந்தைகளுக்கு தான் அன்னப்பிரசன திவாஸ் கொண்டாடுவோம். அதாவது 6 மாதம் முடிஞ்சு 180 நாள் முடிஞ்சு 181 நாள் தொடங்கல அந்த குழந்தைகளுக்கு நம்ம தின்னமும் ஸ்கூலும் வந்து பரிசா தருவோம். எதுக்கு இந்த சின்ன தாரீங்கன்னு நீங்க கேட்பீங்க. இந்த 6 மாசம் முடிஞ்சு 181 நாள்ல இருந்து 2 வயசு வந்து நம்ம வந்து இன்னும் முதல்ல வந்து 6 மாசம் வரைக்கும் வந்து நம்ம தாய்ப்பால் மட்டுமே கொடுப்போம். ஆனா 6 மாசம் முடிஞ்சதுக்கப்புறம் தாய்ப்பாலுடன் கூடிய இணை உணவு மற்றும் துணை உணவு. இணை உணவுனா நான் வந்து பால் வளர்த்த தரேன் பாருங்க மாவு, அதை வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கணும். துணை உணவுனா நீங்க மற்ற சாப்பாடு நம்ம இட்லி இட்லி பிள்ளைங்களுக்கு வந்து காய்கறி பழங்கள் என்னது பால் முட்டை நெய் பருப்பு வகை எல்லா உணவு பொருட்களும் நம்ம குழந்தைங்களுக்கு ஊட்டி பழகணும். அதுதான் இந்த கிண்ணம். இந்த கிண்ணத்தோட அளவு வந்து என்னங்கன்னா 6 to 8 மாசம் குழந்தைங்களுக்கு ஒரு நாளைக்கு 2 அல்லது 3 வேளை வந்து உணவு கொடுக்கணும். 9 to 11 மாசம் குழந்தைங்களுக்கு வந்து 3 to 4 வேளை ஒரு நாளைக்கு கொடுக்கணும். 13 to 24 மாசம் குழந்தைங்களுக்கு 4 to 6 வேளை உணவு கொடுக்கணும். இந்த கிண்ணம் தான் அளவு வச்சுக்கோங்க. இந்த கிண்ணம் கொடுத்தும் குழந்தைங்க சாப்பிட்டா தான் ஆரோக்கியமா இருக்குங்க. அதுதான் வந்து கவர்மெண்ட் வந்து இந்த கிண்ணத்தை வந்து உங்களுக்கு பரிசா கொடுக்க சொல்றாங்க. எல்லா குழந்தைகளும் கொடுக்கறது தான் 6 மாதம் முடிந்த குழந்தைகளுக்கு தான் நாங்கள் கொடுக்குறோம். அப்படி வந்து நீங்க உணவு கொடுக்கணும் போது அந்த குழந்தைகளுக்கு வந்து மசித்த உணவு கொடுக்கணும். தண்ணியாகவோ இல்லை நீர் இந்த தண்ணி வந்து ஒரு மாதிரி நீர்த்த நிலையில இருக்குமாங்க அப்படி கொடுக்கக்கூடாது. நல்ல திடமான உணவு பொருட்களாக கொடுக்கணும். பருப்பு சாதத்துல நெய் கலந்து கொடுக்கணும். ஒரு முட்டை பால் அதுக்கப்புறம் வந்து காய்கறி சூப்பு கீரை சூப்பு கீரை வகைகள் எல்லாமே குழந்தைங்க கொடுக்கலாம். இறைச்சி மீன் முட்டை இது ஈரல் எல்லாமே குழந்தைங்க கொடுக்கலான்னு சொல்றாங்க. நீங்க கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்க கையில சோப் போட்டு நன்றா நன்று நல்லா வாஷ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து அந்த உணவு பொருட்கள் நீங்க செய்யற உணவு பொருட்களை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு நீங்க வாஷ் பண்ணணும். அப்போதான் நீங்க கொடுக்குற உணவு தான் குழந்தைகளோட வளர்ச்சி வந்து ஆரோக்கியமாக இருக்கும். நீங்க குழந்தைய வளர்ச்சி கண்காணிக்கணும்னா